ஹாய் வீவர்ஸ், பேபிஸ் கலாட்டிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி அரைச்சி வச்ச மீன் குழம்பு பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துட்டு அந்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் பூண்டு தக்காளி மூணையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு பொரிய போட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி மூணையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ காரம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்ம பொடியோட ஸ்மெல்லு வெங்காயம் பூண்டு தக்காளியோட ஸ்மெல் போயிடணும். இதுக்கப்புறம் புளி ஊற வச்ச தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மீன் குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து மீன் குழம்பு வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும். குழம்புக்கு தேவையான உப்புக்கள் சேர்த்தாச்சு. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டங்களை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஸோ குழம்புல வந்து மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு சுவையான மீன் குழம்பு ரெடி. இதுதான் அரைச்சி வச்ச மீன் குழம்பு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.